நம்முடைய இணைப்பில் மருத்துவர் சாந்தி அவர்கள் இணைந்திருக்கிறார். மேடம் வணக்கம். இன்றைக்கு தமிழகத்தில் கொரோனா பாதிப்பானது 5928 ஆக அதிகரிச்சிருக்கு. அதாவது நேற்றைய பாதிப்பை காட்டிலும் இன்றைய பாதிப்பு வந்து அதிகமா இருக்கு. இது வருங்காலங்களில் இது பாதிப்பு எப்படி இருக்கும்? வருங்காலத்தில் சற்று அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் வந்துட்டு மிக அதிகம். ஏனென்றால் செப்டம்பர் 1 அதாவது இன்று முதல் பல தளர்வுகளை தமிழக அரசு அறிவித்திருக்கிறார்கள். ஸோ அதன் காரணமாக மக்கள் வந்துட்டு இப்போ பொது போக்குவரத்தும் தொடங்கிருக்கனால மக்கள் ஒரு இடத்துலேருந்து மற்ற இடத்திற்கு பயணம் செய்கிறார்கள். ஸோ அதனால தொற்று அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதே நேரத்தில் இ பாஸும் சுத்தமாக இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னதுனால இன்னும் கொஞ்சம் ஒரு ஃப்ரீ டிராவலில் இருக்கும். எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லாமல் வந்து பயணம் செய்கின்ற ஒரு சூழல் வரப்போகின்றது. ஸோ இந்த நேரத்தில் வேறு வழியின்றி முக்கியமான காரணங்களுக்காக மட்டுமே பயணிப்பதை வந்து மக்கள் கடைபிடிக்க வேண்டும். சமூக இடைவெளியும் மாஸ்கையும் வந்துட்டு அரசு சொல்லும் மாதிரி பயன்படுத்தணும். அப்படி இருந்தால் ஓரளவு குறையும், அப்படி இல்லைன்னா இன்னும் சற்று அதிகமாக இருப்பதுதான் வாய்ப்புகள் இருக்கின்றது. மற்ற மாநில மாவட்டங்களான ஒரு கோவை, செங்கல்பட்டு அந்த இடத்துல எல்லாம், சேலம், ஈரோடு போன்ற இடங்களில் அதிக எண்ணிக்கையில் கேசஸ் வருது. ஸோ அந்த இடங்களில் இன்னும் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேடம், வரும் காலங்களில் பாதிப்பு அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்கீங்க. இந்த நிலையில் அரசு தரப்பிலும் பல்வேறு விழிப்புணர்வுகளை வந்து தொடர்ந்து அறிவிச்சுட்டு இருக்காங்க. உங்கள் தரப்பில் ஆலோசனைகளை பகிர்ந்துக்கோங்க மேடம். இன்னும் கொஞ்சம் அரசு வந்து விழிப்புணர்வு கொடுக்கணும் அப்படிங்கிறதான் எங்களுடைய கருத்து. என்ன விஷயம்னா, இப்போ மாஸ்க் போடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, தவிர மாஸ்க் எப்படி போடணும் அப்படிங்கிறதுக்கான இப்போ ஒரு வீடியோ டெமான்ஸ்ட்ரேஷன் அந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோ செய்து அரசு வந்து டிவியில் வந்து தொடர்ந்து வர மாதிரி செய்யணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஏனென்றால் மாஸ்கில் வந்துட்டு எந்த துணியால் செய்யணும், வீட்டிலேயே தயாரிக்கப்படுகின்ற மாஸ்காக எத்தனை அடுக்குகள் அது இருக்கணும், ஏனென்றால் 3 அடுக்கு மாஸ்க் என்பது சரியானது என்று அரசு சொல்கிறார்கள். ஆனால் இன்னும் கொஞ்சம் அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து மக்கள் மத்தியில் இது பண்ணால் அவங்க வீட்டிலேயே அவங்க தயாரித்துக் கொள்வார்கள். ஒருத்தர் பயன்படுத்தின மாஸ்கை இன்னொருத்தவங்க பயன்படுத்தக்கூடாது. மாஸ்க் வந்துட்டு ஈரமானாலோ அதில் இது பேசிப்பட்டாலோ அதை வந்து நல்லா சோப்பு போட்ட கரைசல் இருக்கிற இதில் ஊற வச்சு துவைச்சு நல்ல வெயில காய வச்சு பயன்படுத்த வேண்டும். அப்புறம் மாஸ்க் பயன்படுத்தி கொண்டு இருக்கும்பொழுது அதை கையை தயட்டக்கூடாது. பேசும்போது அதே மாதிரி பேசலாம். ஏன்னா எல்லாரும் வந்து பேசும்போது இறக்கி விடுறாங்க, அது மிகவும் தவறு. அது மாஸ்க் போடுறதோடைய உடைய பலனையே அது வந்து கெடுத்து விடுகின்றது. உணவு சாப்பிடும்பொழுது வந்து மாஸ்கை வந்து கழட்டி வைத்து கொட்டு சாப்பிட வேண்டும். அதை இறக்கி கழுத்துக்களை வைக்கும் பொழுது அதோடைய வெளிப்புற பகுதியிலேருந்து கிருமி ஒருவேளை இருந்தால் கூட அது கழுத்து பகுதியிலலாம் வரும். அதுக்கப்புறம் அந்த கழுத்தை நம்ம தொடுவோம், அந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் இருக்கின்றது. ஆஃபீஸில் வந்துட்டு இப்போ என்னது 100% வந்து அலுவலகங்கள் செயல்பட தொடங்கிட்டதுனால முக்கியமாக அலுவலகங்களில் உணவு உண்ணும் நேரத்தில் எல்லாருமே மாஸ்க் கழட்டி வச்சு தான் சாப்பிடணும், வேறு வழி இல்லை. அதனால கூட்டம் கூட்டமாக சேர்ந்து சேர்ந்து எல்லாருமே சாப்பிடுவதை வந்து தவிர்க்கணும். சாப்பிடும்போது பேசிக்கொண்டே செய்யும் பொழுது ஒன்று வந்து மாஸ்க் இல்லை, இன்னொன்று வந்து பேசுவாங்க. அப்போ இரண்டுமே வந்து அதிக எண்ணிக்கையில் நோய் பரப்புவதற்கான வாய்ப்பாக அமையும். அதனால வந்து பேட்ச் பேட்சாக தனித்தனியாக வேறு வேறு டைரக்ஷனில் திரும்பி உணவு உண்பது வந்து சரியாக இருக்கும். இன்னொன்று வந்து ஃபேஸ் ஷீல்டு அப்படிங்கிற ஒரு ஆர்டினரி ஒரு சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டு, அது நீங்கள் பார்த்துருப்பீங்க வைசர் மாதிரி. ஸோ அதை பயன்படுத்துவது ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா முகக்கவசங்களோட அந்த ஃபேஸ் ஷீல்டும் வந்து ரொம்ப நல்லா இருக்கிறது. அது வந்து நோய் தொற்றுகள் குறைப்பதற்கு ரொம்ப அதிக பலனை கொடுக்கிறது என்று ஆய்வு முடிவில் தெரிவிக்கின்றன. அது சாதாரணமாக ஒரு 30 ரூபாய்க்கு கூட அது கிடைக்குது, எளிதாக அது சுத்தம் செய்யலாம். முக்கியமாக பயணம் செய்யும் பொழுது ஒரு ஏசி ரூமில் வேறு வழி இல்லாமல் நம்ம இருக்கிற மாதிரி ஒரு சூழல் வந்துச்சுன்னா அதை பயன்படுத்திக்கிறது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். மக்கள் வந்து அச்சப்பட வேண்டியில்லை, இதோட நம்ம வாழ பழகிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு கேஷுவலாக எடுத்துட்டு பண்ணணும். இப்படிலாம் நம்ம இருக்க வேண்டிய அவசியமா இருக்கு அப்படிங்கிற எண்ணம் ஏற்படுத்தாமல் எல்லாருமே வந்து ஒரு புதிய சூழலுக்கு நம்மளை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். மேடம், பல்வேறு ஆலோசனைகளை வழங்குனீங்க. இந்த நிலையில கொரோனாவால குணமடைஞ்சவர்கள் எண்ணிக்கை வந்து ஒரு பக்கத்துல வந்து அதிகரிச்சுட்டு வந்தாலும் ஆனா உயிரிழப்புகள் பாத்தீங்கன்னா அது வந்து சற்று அதிகமா இருக்கிறதான் பார்க்க முடியுது. இது குறித்து உங்களுடைய கருத்து மேடம்? ஆமா, உயிரிழப்பு தான் ரொம்ப கவலை இருக்கக்கூடிய விஷயம். ஏன்னா தொற்று அதிகமானாலும் பரவாயில்ல, அது வந்து நிறைய பேருக்கு வந்து ஏசிம்டமேட்டிக்கா இருக்குங்கிறது அறிகுறிகள் எல்லாம் இருக்கிறது நம்ம நினைக்கலாம். ஆனா உயிரிழப்பு வந்து தொடர்ந்து அதிகரித்து கொண்டே வருகின்றது. அதற்கு அரசு தரப்புல சில காரணங்கள் சொல்கின்றார்கள். அவங்க வந்து பொதுமக்கள் வந்து லேட்டா வராங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா வந்து டெஸ்ட் பண்றதுலேயே வந்து பல சிரமங்கள் இருக்கின்றது. ஆக விரைவாக சீஃப் மினிஸ்டர் கூட சொல்லியிருக்காரு, விரைந்து வந்து பரிசோதனை முடிவுகளை வந்து கூற வேண்டும் என்று. ஸோ அதனால வந்து இந்த இடத்துல எந்தெந்த இடத்துல எதனால எந்தெந்த காரணங்களால
பரிசோதனை முடிவுகள் வருவதற்கு தாமதமாகின்றது என்பதை ஒரு ஆடிட் மாதிரி பண்ணி விரைந்து வந்து பரிசோதனைகளை முடிவுகளை வந்து சொல்ல வேண்டும். மக்களை வந்து அச்சுறுத்துவது மாதிரியான நடவடிக்கைகளில் அரசு ஈடுபடக்கூடாது. முக்கியமாக இந்த தகரத்தை வச்சு வீட்டை வந்து ஆணி வைத்து அடைப்பது வந்து மிகவும் அது மனிதமற்ற செயல். அதனால எந்த விதமான பலனும் கிடையாது. கடந்த 2 மாதங்களாக இது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டு வருகின்றது. மீண்டும் மீண்டும் இது அறிவியல் பூர்வமானது அல்ல என்று அறிவியலாளர்கள் எல்லாம் கூறினா கூட அந்த மாதிரி வந்து தகரத்தை வச்சு அடிக்கிறாங்க. அந்த மாதிரி செய்யும்போது மக்கள் பயந்துகிட்டு நம்ம இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி செய்து விடுவார்கள் என்று அறிவர்கள் இருந்தாலும் வெளியில வரமாட்டார்கள். ஆகவே அறிவர்கள் இருந்தாலும் உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு வருவதற்காக அவங்களை நம்பிக்கையை ஊட்டுவது மாதிரியான செயல்பாடுகளில் மட்டுமே அரசு ஈடுபட வேண்டும். ஒரு சோசியல் ஸ்டிக்மா ஏற்படுவது மாதிரியான நடவடிக்கைகளை அரசே செய்யக்கூடாது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ரொம்ப அரசு வந்து தீவிரமா ஒரு சென்சிட்டிவ் விஷயம். இதை வந்து கவனம் செலுத்த வேண்டும். இதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஒரு வீட்டுல இருக்கிறவங்களை போயிட்டு தகர வச்ச அந்த வீட்டுல இருக்கவங்க எமர்ஜென்சிக்கு கூட வெளியில வர முடியாத மாதிரியான செய்வது வந்து மிகவும் தவறான செயல். இந்த செயலை வந்து உடனடியாக அரசு வந்து நிறுத்த வேண்டும். மக்களை பயமுறுத்தாமல் அவங்களுக்கு நம்பிக்கை கொடுத்து அரசு மருத்துவமனைக்கு உடனடியாக வருவது மாதிரி செய்தால் மட்டுமே இறப்புகளை குறைக்க முடியும். அரசு தரப்புல வந்து தளர்வுகள் அறிவிக்கப்பட்டிருந்தாலும் இனி வரும் காலங்கள்ல பரிசோதனைகள் வந்து எப்படி மேடம் மேற்கொள்ளலாம், இன்னும் அதிகப்படுத்தலாமா? ஆமா, கட்டாயமாக. இப்ப பாத்தீங்கன்னா வந்து இன்னைக்கு ஒரு 75,000 அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. சில நாட்களாக 80,000 கூட செய்கிறார்கள். இதுல வந்து ஆர்டிபிசிஆர் பரிசோதனை மட்டுமே செய்யப்படுகின்றது. பல மாதங்களுக்கு முன்பாகவே ஐசிஎம்ஆர் வந்து ரேபிட் ஆன்டிஜென் பரிசோதனையை செய்ய சொன்னார்கள். அது மிகவும் விரைவாக செய்யக்கூடிய விரைவு குறைவாக செய்யக்கூடிய ஒரு பரிசோதனை. ஒரு 100 பேர் சென்றோம்னா ஒரு 60 பேருக்கு அதுல வந்து ரிசல்ட் வந்து பாசிட்டிவா வந்துரும். வராதவங்களுக்கு நெகட்டிவா வர்றவங்களுக்கு மட்டுமே ஆர்டிபிசிஆர் செய்யற மாதிரி ஒரு சூழல் ஏற்படும். இதனால என்ன அட்வான்டேஜ்னா, இப்போ ஏர்போர்ட்ல இல்ல பல இடங்களில் வந்துட்டு ஒரு க்ளோஸ்டான இடத்துல ஏசியில ஒர்க் பண்ண போறவங்களுக்கு, அப்புறம் வெளி மாநிலத்திலிருந்து வருவதற்குதான் விரைந்து வந்து பரிசோதனைகள் செய்ய முடியும். காலம் வந்து மிச்சமாகும், அப்புறம் பணமும் மிச்சமாகும். அப்புறம் ஒரு 100 பேருக்கு வந்து 60 பேர் டெஸ்ட் பண்ணி நம்ம வந்து ஒருவேளை இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸும் அவங்களுக்கு குறையும். ஸோ அடுத்த கட்டத்துக்கு நம்ம செல்ல வேண்டும். நம்ம கிட்ட இருக்கிறது வந்து பொது முடக்கம், ஒரு ஆர்டிபிசிஆர் பரிசோதனைகள், அந்த மாதிரி வெறும் ஒரே ஓல்டு ஸ்ட்ராட்டஜி இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு நியூ டெவலப்மெண்ட் வந்து இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 6 மாசங்கள் வந்து இந்த நோயோடு நம்ம பயணித்து விட்டோம். இதுல வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமான அனுபவங்கள். இப்ப சென்னையில ஓரளவு கேசஸ் இன்க்ரீஸ் ஆகி குறைஞ்சிச்சு, அதே மாதிரி மதுரையிலையும், மற்றபடி கோயம்புத்தூர்ல சேலத்துல இப்ப அதிகரிச்சிருக்கிறது. ஆக ஒவ்வொரு தமிழ்நாட்டிலேயே ஒவ்வொரு ஊர் ஒவ்வொரு கேஸ் இருக்கும் பொழுது அதற்கு தகுந்த மாதிரியான அணுகுமுறைகள் யுக்திகளை மாற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் இருக்கின்றது. ஒரே மாதிரி பிளாங்கட்டா ஒரே மாதிரியான மெக்கானிசம் தான் நாடு முழுவதும் தமிழகம் முழுவதும் என்ற மாதிரியான அணுகுமுறை இல்லாமல் சூழலுக்கு தகுந்த மாதிரி புதிய புதிய அணுகுமுறைகளை செய்ய வேண்டிய தேவை வந்து இருக்கின்றது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு இந்தியாவில இருக்கிற மிகப்பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு நல்ல அறிவுபூர்வமான ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார்கள். அந்த கடிதத்தில் ஒவ்வொரு ஊருக்கும் எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணணும், நிறைய கேசஸ் இருந்ததுன்னா என்ன பண்ணணும், பெரிய ஊரா இருந்தா என்ன பண்ணணும், சின்ன ஊரா இருந்தா என்ன பண்ண வேண்டும் என்று பல விதமான அறிவியல் பூர்வமான கருத்துக்களை அந்த அறிவியலாளர்களுடைய கூட்டமைப்பு கூறியிருக்கிறார்கள். அந்த எக்ஸ்பர்ட்டுடைய கமிட்டியுடைய ஒப்பீனியனை எடுத்து மத்திய மாநில அரசுகள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இணைப்புல வந்து உங்களுடைய கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் வழங்கியதுக்கு நன்றி மேடம்.